அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் வணக்கம் கணிதம் தரம் ஐந்து எண்கோலங்கள் தரம் மூன்று தரம் நான்கில் கற்றிருப்போம் இலை பூ இலை பூ இலை என்றவாறாக நாங்கள் கோலத்தை கட்டியெழுப்பி நிறம் தூட்டி மகிழ்ந்திருக்கின்றோம் இன்று நாங்கள் பார்க்கப்போவது போவது எண்களை பயன்படுத்தி எவ்வாறு கோலங்களை அமைப்பது என்று பொது வித்தியாசம் இரண்டு தொடக்கம் ஐந்து வரையிலான எண்கோலங்களை கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் பொது வித்தியாசம் ஆறு தொடக்கம் பத்து வரையிலான எண்கோலங்களை கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் தரப்பட்ட எண்கோளம் ஒன்றின் கோலத்தை இனங்கண்டு அவ்வெண்கோலத்தை மேலும் கட்டி எழுப்புவது தொடர்பாகவும் இன்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் இங்கு நாங்கள் பயன்படுத்தப்படும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சொற்களாக எண் கோலங்கள் பொது வித்தியாசம் என்பன காணப்படுகின்றன கோலங்கள் பொது வித்தியாசம் என்பன காணப்படுகின்றன எண்கோலங்களின் செயற்பாட்டுக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் நாங்கள் வகுப்பறையில் ஒன்று தொடக்கம் ஐம்பது வரையிலான எண் அட்டைகளை பயன்படுத்துவோம் இதில் ஆரம்ப எண்ணாக இரண்டின் கோலங்களை உருவாக்குவோம் இங்கு முதலாவது கோலம் இலக்கம் நான்கு தரப்பட்டிருக்கின்றது நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரண்டு இங்கு இரண்டு இரண்டாக அதிகரித்து செல்கின்றது இன்னும் ஒரு எண் கோலத்தை பார்ப்போம் இங்கு ஆரம்ப எண் ஒன்பது ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு இதுவும் இரண்டு இரண்டாக அதிகரித்து செல்லும் ஒரு ஆகும் இன்னும் ஒரு எண்கோளத்தை பார்ப்போம் பிள்ளை இங்கு ஆரம்ப எண் எட்டு எட்டுடன் இரண்டை கூட்டினால் பத்து பத்தும் இரண்டும் பன்னிரண்டு பன்னிரண்டும் இரண்டும் பதினான்கு பதினான்கும் இரண்டும் பதினாறு எட்டு பத்து பன்னிரண்டு பதினான்கு பதினாறு என்றவாறாக இரண்டின் எண்கோளங்களை உருவாக்கியுள்ளோம் அடுத்ததை கணித செயற்பாட்டில் பார்ப்போம் பிள்ளை ஒன்றுடன் இரண்டை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது ஒன்றுடன் இரண்டை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது பார்ப்போம் ஒன்று சக இரண்டு சமன் மூன்று மூன்றுடன் இரண்டை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது மூன்றுடன் இரண்டை கூட்டும்போது மூன்று சக இரண்டு சமன் ஐந்து ஐந்துடன் இரண்டை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது ஐந்துடன் இரண்டை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்து சக இரண்டு சமன் ஏழு இதை ஒரு எண்கோளத்தில் கட்டியெழுப்புவோம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்பொழுது பார்ப்போம் பிள்ளைன் மூன்றின் எண்கோளங்களை எவ்வாறு கட்டியெழுப்புவது என்று இங்கு முதலாவது பலத்தில் இலக்கம் மூன்று தரப்பட்டுள்ளது மூன்றுடன் மூன்றை கூட்டினால் ஆறு ஆறும் மூன்றும் ஒன்பது ஒன்பதுடன் மூன்றை கூட்டினால் பன்னிரண்டு பன்னிரண்டும் மூன்றும் பதினைந்து இந்த கோலத்தை பார்ப்போம் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து இன்னும் ஒரு செயற்பாட்டை பார்ப்போம் ஐந்துடன் மூன்றை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்துடன் மூன்றை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்து சக மூன்று சமன் எட்டு எட்டுடன் மூன்றை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது எட்டுடன் மூன்றை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது பார்ப்போம் எட்டு சக மூன்று சமன் பதினொன்று எட்டு சக மூன்று சமன் பதினொன்று பதினொன்றுடன் மூன்றை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது பதினொன்றுடன் மூன்றை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது பதினொன்று சக மூன்று சமன் பதினான்கு இதனை இப்பொழுது ஒரு எண்கோளத்தில் கட்டியெழுப்புவோம் ஐந்து எட்டு பதினொன்று பதினான்கு பதினேழு இருபது இது மூன்றினால் அதிகரித்து செல்லும் ஒரு ஆகும் அடுத்து ஐந்து ஐந்து மூன்றும் எட்டு எட்டு மூன்றும் பதினொன்று பதினொன்று மூன்றும் பதினான்கு பதினான்கும் மூன்றும் பதினேழு ஐந்து எட்டு மூன்று பதினொன்று பதினான்கு பதினேழு இன்னும் ஒரு கணக்கை பார்ப்போம் ஏழு ஏழு மூன்றும் பத்து பத்து மூன்றும் பதிமூன்று பதிமூன்றும் மூன்றும் பதினாறு பதினாறுடன் மூன்றை கூட்டினால் பத்தொன்பது ஏழு பத்து பதிமூன்று பதினாறு பத்தொன்பது இப்பொழுது பார்ப்போம் பிளேல் பொது வித்தியாசம் நாளாக உள்ள பெண்கோளங்களை கட்டி எழுப்புவோம் பொது வித்தியாசம் நாளாக உள்ள வெண்கோலங்களை கட்டி எழுப்புவோம் இங்கு ஒன்று ஒன்றுடன் நான்கை கூட்டும்போது ஐந்து ஐந்துடன் நான்கை கூட்டும்போது ஒன்பது இப்பொழுது நாங்கள் இங்கிருக்கின்ற விடைகளை கண்டுபிடிக்கப் போகின்றோம் ஒன்பதுடன் நான்கை கூட்டினால் பதிமூன்று பதிமூன்றும் நான்கும் பதினேழு பதினேழுடன் நான்கை கூட்டும்போது இருபத்தொன்று ஒன்று ஒன்றும் நான்கும் ஐந்து ஐந்தும் நான்கும் ஒன்பது பதிமூன்று பதினேழு இருபத்தொன்று என்றவாறாக பொது வித்தியாசம் நாளாக உள்ள வெண்கோளங்களை கட்டியெழுப்பலாம் இதில் இன்னொரு கணித செயற்பாட்டை பார்ப்போம் ஒன்றுடன் நாளை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஒன்றுடன் நாளை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது பார்ப்போம் ஒன்று சக நான்கு சமன் ஐந்து ஒன்று சக நான்கு சமன் ஐந்து ஐந்துடன் நாளை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்துடன் நாளை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்து சக நான்கு சமன் ஒன்பது ஐந்து சக நான்கு சமன் ஒன்பது ஒன்பதுடன் நான்கை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது யாது ஒன்பதுடன் நான்கை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது யாது ஒன்பது சக நான்கு சமன் பதின்மூன்று இப்பொழுது இதனை ஒரு எண்கோலமாக கட்டியெழுப்புவோம் ஒன்று ஐந்து ஒன்பது பதிமூன்று பதினேழு இருபத்தொன்று இவ்வாறாக நாங்கள் எண்கோலங்களை கட்டியெழுப்புவோம் இங்கு ஆரம்ப எண் நான்கு நான்குடன் நான்கை கூட்டும்போது எட்டு எட்டும் நான்கும் பன்னிரண்டு பெண்ணிரண்டுடன் நான்கை கூட்டினால் பெறப்படுவது கண்டுபிடிக்கப் போகின்றோம் பதினாறு பதினாறும் நான்கும் இருபது இருபதுடன் நான்கை கூட்டினால் இருபத்து நான்கு இது பொது வித்தியாசம் நான்கை கொண்ட ஒரு பெண் கோலம் ஆகும் இங்கு ஆரம்ப உள்ளது பத்துடன் நான்கை கூட்டும்போது பதினான்கு பதினான்கும் நான்கும் பதினெட்டு பதினெட்டுடன் நான்கை கூட்டினால் பார்ப்போம் பதினெட்டுடன் நான்கை கூட்டினால் இருபத்தி ரெண்டு இருபத்தி இரண்டுடன் நான்கை கூட்டும்போது இருபத்து ஆறு இருபத்தி ஆறும் நான்கும் முப்பது பத்து பதினான்கு பதினெட்டு இருபத்திரெண்டு இருபத்தாறு முப்பது நான்கு நான்காக அதிகரித்து செல்லும் இன்னும் ஒரு ஆகும் இப்பொழுது நாங்கள் பொது வித்தியாசம் ஐந்தாக உள்ள பெண்கோளங்களை கட்டியெழுப்புவோம் பொது வித்தியாசம் ஐந்தாக உள்ள கட்டி கட்டியெழுப்புவோம் இங்கு ஒரு கையில் ஐந்து விரல்கள் உள்ளன ஐந்து இன்னும் ஒரு ஐந்து சேரும்போது பத்து ஐந்தும் ஐந்தும் பத்து பத்தும் ஐந்தும் பதினைந்து பதினைந்துடன் ஐந்தை கூட்டினால் இருபது இருபதும் ஐந்தும் இருபத்தைந்து இருபத்தைந்துடன் ஐந்தை கூட்டினால் முப்பது ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து முப்பது என்ற வாராக பொது வித்தியாசம் ஐந்தை கொண்ட ஒரு எண்கோளம் ஒன்று கட்டி எழுப்பப்பட்டுள்ளது இன்னும் ஒரு செயற்பாட்டை பார்ப்போம் இந்த பூ பூ ஒன்று தரப்பட்டுள்ளது இங்கு எழுதப்பட்ட எண் இரண்டு இரண்டுடன் ஐந்தை கூட்டினால் ஏழு ஏழும் ஐந்தும் பன்னிரண்டு பன்னிரண்டுடன் ஐந்தை கூட்டினால் பதினேழு பதினேழும் ஐந்தும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுடன் ஐந்தை கூட்டும்போது இருபத்தேழு இங்கு ஆரம்ப இரண்டு ஐந்தை கூட்டும்போது ஏழு ஏழும் ஐந்தும் பன்னிரண்டு பன்னிரெண்டும் ஐந்தும் பதினேழு பதினேழு ஐந்தும் இருபத்திரெண்டு இருபத்திரெண்டும் ஐந்தும் இருபத்தேழு பொது வித்தியாசம் ஐந்தை கொண்ட கோலங்கள் ஆகும் இதனை நாங்கள் ஒரு கணித செயற்பாட்டில் பார்ப்போம் ஐந்துடன் ஐந்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்துடன் ஐந்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடை யாது ஐந்து சக ஐந்து சமன் பத்து பத்துடன் ஐந்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது ஐந்துடன் பத்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது ஐ பத்து சக ஐந்து சமன் பதினைந்து பத்து சக ஐந்து சமன் பதினைந்து இப்போது பதினைந்துடன் ஐந்தை கூட்டுவதால் கிடைக்கும் விடையாது என பார்ப்போம் பதினைந்துடன் ஐந்தை கூட்டுவதால் பெறப்படும்படை இருபது பதினைந்து சக ஐந்து சமன் இருபது பொது வித்தியாசம் ஐந்தைக் கொண்ட இதை எண்களை ஒரு எண்கோலத்தில் கட்டியெழுப்புவோம் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தைந்து முப்பது இது ஒரு பொது வித்தியாசம் ஐந்தை கொண்ட ஒரு எண்கோளம் ஆகும் இப்பொழுது மிகவும் இலகுவான ஒரு எண் பொது வித்தியாசம் பத்தாக உள்ள எண்கோளங்களை கட்டி எழுப்புவோம் பொது வித்தியாசம் பத்தாக உள்ள எண்கோளங்களை கட்டியெழுப்புவோம் முதலின் பத்து பத்துடன் பத்தை சேர்த்தால் இருபது இருபதும் பத்தும் முப்பது முப்பதும் பத்தும் நாற்பது நாற்பதும் பத்தும் ஐம்பது மிக இலகுவான ஒரு பெண்கோளம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இன்னும் ஒரு கோலத்தை பார்ப்போம் இங்கு மூன்று விடைகளை நீங்கள்தான் கூற வேண்டும் ஆரம்ப ஒன்று ஒன்றுடன் பத்தை சேர்க்கும்போது ஒன்று ஒன்றும் பத்தும் பதினொன்று பதினொன்றும் பத்தும் இருபத்தொன்று இருபத்தொன்றும் பத்தும் முப்பத்தொன்று முப்பத்தொன்றுடன் பத்தை கூட்டினால் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்றும் பத்தும் ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்றுடன் பத்தை கூட்டும்போது பெறப்படுவது அறுபத்தொன்று இப்பொழுது இன்னும் ஒரு செயற்பாட்டை பார்ப்போம் ஐந்து ஐந்தும் பத்தும் பதினைந்து பதினைந்தும் பத்தும் இருபத்தைந்து முப்பத்தைந்து அடுத்து வர வேண்டியது நாற்பத்தைந்து ஐம்பத்தைந்து அறுபத்தைந்து பொது வித்தியாசம் பத்தாக உள்ள எண் கோலங்களை கட்டியெழுப்பினோம் இப்பொழுது பொது வித்தியாசத்தை காண்போம் இங்கு முதலின் இரண்டு இரண்டுக்கும் ஐந்துக்கும் இடையிலான வித்தியாசம் ஐந்துக்கும் எட்டுக்குமான வித்தியாசம் எட்டுக்கும் பதினொன்றுக்குமான வித்தியாசம் பதினொன்றுக்கும் பதினாலுக்கும் இடையிலான பொது வித்தியாசங்களை பார்க்க போகிறோம் இங்கு ஐந்து பந்துகள் உள்ளன ஐந்திலிருந்து நாங்கள் அதற்கு முன்னால் இருக்கும் இரண்டை கழிக்கும் போது எமக்கு பெறப்படுவது மூன்று ஐந்திலிருந்து அதற்கு முன்னால் உள்ள இலக்கம் இரண்டு எண் இரண்டை கழிக்கும் போது பெறப்படுவது மூன்று எனவே இரண்டுக்கும் ஐந்துக்குமான பொது வித்தியாசம் மூன்று இப்பொழுது நாங்கள் இதை ஒரு கணித செயற்பாட்டில் பார்த்தால் ஐந்திலிருந்து அதற்கு முன்னால் இருக்கும் இரண்டை கழிக்கும் போது பெறப்படுவது மூன்று எட்டிலிருந்து அதற்கு முன்னால் இருக்கும் ஐந்தை கழிக்கும்போது பெறப்படுவது மூன்று பதினொன்றிலிருந்து எட்டை கழிக்கும்போது போது பெறப்படும் விடை மூன்று பதினான்கிலிருந்து பதினொன்றை கழிக்கும்போது போது பெறப்படும் விடை மூன்று இப்பொழுது இந்த எண்கோளத்தின் பொது வித்தியாசம் மூன்று இப்பொழுது எவ்வாறு காண்பது என்பதை நாங்கள் பார்த்தோம் முதலாவது ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று இங்கு உங்களுக்கு பார்த்தவுடன் பொது வித்தியாசம் தெரியும் ஏழிலிருந்து அதற்கு முன்னால் இருக்கும் இரண்டை கழிக்கும் போது பெறப்படுவது ஏழிலிருந்து அதற்கு முன்னால் இருக்கும் ஐந்தை கழிக்கும் போது பெறப்படுவது இரண்டு அதேபோல் போல் ஒன்பதிலிருந்து அதற்கு முன் இருக்கும் ஏழை கழிக்கும் போது பெறப்படுவது இரண்டு ஆகவே பொது வித்தியாசம் இரண்டை கொண்ட ஒரு ஆகும் இன்னும் ஒரு எண்கோளத்தை பார்ப்போம் ஒன்று ஐந்து ஒன்பது பதிமூன்று பதினேழு இருபத்தொன்று இதில் இறுதியாக இருக்கும் இருபத்தி ஒன்றிலிருந்து அதற்கு முன்னால் இருக்கும் பதினேழை கழித்தால் நான்கு பதினேழிலிருந்து பதிமூன்றை கழிக்கும் போது விடை நான்கு பதிமூன்றிலிருந்து ஒன்பதை கழிக்கும் போது பெறப்படும் விடை நான்கு எனவே இது பொது வித்தியாசம் நான்கை கொண்ட ஒரு எண்கோளம் ஆகும் ஒன்று ஒன்றும் நான்கும் ஐந்து ஒன்பது பதிமூன்று பதினேழு இருபத்தொன்று என பொது வித்தியாசம் நான்கை கொண்ட ஒரு எண்கோளம் ஆகும் இப்பொழுது நாங்கள் ஒரு பயிற்சியை பார்ப்போம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அடுத்து வர வேண்டியது எங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இங்கு பொது வித்தியாசம் இரண்டு ஆகவே பதினொன்று பதிமூன்று அடுத்தது நான்கு ஏழு பத்து பதிமூன்று நான்குடன் மூன்றை கூட்டும்போது பெறப்படுவது ஏழு ஆகவே இது பொது வித்தியாசம் மூன்றை கொண்ட ஒரு ஆகும் எனவே நான்கு ஏழு பத்து பதிமூன்று பதினாறு பத்தொன்பது அடுத்தது ஐந்து ஒன்பது பதிமூன்று பதினேழு இங்கு வித்தியாசம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான்கு எனவே பதினேழும் நான்கும் இருபத்தொன்று இருபத்தொன்றும் நான்கும் இருபத்தைந்து அடுத்தது ஆறு ஆறும் ஐந்தும் பதினொன்று பதினொன்றும் ஐந்தும் பதினாறு பதினாறு ஐந்தும் இருபத்தொன்று இங்கு பொது வித்தியாசம் ஐந்து எனவே இருபத்தொன்றுடன் ஐந்தை கூட்டினால் இருபத்தாறு இருபத்தாறும் ஐந்தும் முப்பத்தொன்று அடுத்தது மிக இலகுவானது ஒன்று பதினொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று இப்பொழுது பார்ப்போம் பிள்ளை பொது வித்தியாசம் ஆறாக உள்ள எண்கோளம் ஒன்றை பார்ப்போம் வகுப்பறையில் நாங்கள் ஒரு எண்ணை உங்களிடம் வழங்கினால் இலக்கம் இரண்டு இரண்டுடன் ஆறை கூட்டினால் பெறப்படுவது எட்டு எட்டுமாறும் பதினான்கு பதினான்குடன் ஆறை கூட்டும்போது பெறப்படுவது இருபது இப்பொழுது பொது வித்தியாசம் ஆறாக உள்ள கட்டி கட்டியெழுப்புவோம் இரண்டு எட்டு பதினான்கு இருபது இங்கு ஆரம்ப எண் ஒன்று ஒன்றும் ஆறும் ஏழு ஏழு மாறும் பதிமூன்று பதிமூன்று மாறும் பத்தொன்பது பத்தொன்பதும் ஆறும் இருபத்தைந்து இப்பொழுது இந்த எண் கோலத்தை பாருங்கள் பிள்ளை ஒன்று ஏழு பதிமூன்று பத்தொன்பது இருபத்தைந்து இடையிலான பொது வித்தியாசம் ஆறு இன்னும் ஒரு செயற்பாட்டை பார்ப்போம் இங்கே ஆரம்ப எண் இரண்டு இரண்டு மாறும் எட்டு எட்டு மாறும் பதினான்கு பதினான்கும் ஆறும் இருபது இருபது மாறும் இருபத்தாறு இருபத்தாறு மாறும் முப்பத்து இரண்டு இப்பொழுது பொது வித்தியாசம் ஏழாக உள்ள எண்கோளங்களை கட்டியெழுப்புவோம் பொது வித்தியாசம் மேலாக உள்ள எண்கோளம் ஒன்றை கட்டி எழுப்புவோம் இங்கு ஆரம்ப ஏழு ஏழுடன் பொது வித்தியாசம் ஏழை கூட்டினால் பதினான்கு பதினான்கு மேலும் இருபத்தொன்று இருபத்தொன்று மேலும் இருபத்தெட்டு இருபத்தெட்டு மேலும் முப்பத்தைந்து முப்பத்தைந்து மேலும் நாற்பத்தி ரெண்டு அடுத்த பயிற்சியில் பிள்ளையில் உங்களுக்கு முதல் இரு எண்களும் தரப்படவில்லை நாங்கள் வித்தியாசத்தை பார்ப்போம் பதினேழும் ஏழும் இருபத்தி நான்கு எனவே நாங்கள் பதினேழிலிருந்து ஏழை கழித்து பெறப்படுவது பத்து பத்துடன் ஏழை கழித்து பெறப்படுவது மூன்று இது பொது வித்தியாசம் ஏழாக உள்ள எண்கோளம் ஒன்று அடுத்தது இருபதும் ஏழும் இருபத்தேழு ஆகவே நாங்கள் இருபதுக்கு முன்னால் இருக்கும் எண்ணெய் காண வேண்டுமானால் இருபதிலிருந்து ஏழை கழித்தால் எத்தனை வரும் பதிமூன்று பதிமூன்றிலிருந்து ஏழை கழிக்கும் போது பெறப்படுவது ஆறு அடுத்த ஒரு பயிற்சி ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று முப்பது முப்பத்தேழு நாற்பத்தி நான்கு அதே போல் இன்னும் ஒன்று மூன்று பத்து பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தொன்று ஒன்பது இப்பொழுது நாங்கள் பொது வித்தியாசம் எட்டாக உள்ள ஒரு எண் கோலத்தை பார்ப்போம் பொது வித்தியாசம் எட்டாக உள்ள எண் கோலம் ஒன்றை பார்ப்போம் இங்கு ஆரம்ப எண் ரெண்டு பொது வித்தியாசம் எட்டு இப்பொழுது உங்களுக்கு இந்த எண் கோலத்தை கட்டியெழுப்ப தெரியும் ரெண்டு மட்டும் பத்து பத்து மட்டும் பதினெட்டு பதினெட்டு மட்டும் இருபத்தாறு இருபத்தாறு மட்டும் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு இன்னும் ஒரு எண் கோலத்தை பாருங்கள் எட்டு பதினாறு இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு நாற்பது நாற்பத்தெட்டு ஐம்பத்தாறு மீண்டும் இன்னும் ஒரு எண் கோலத்தை பார்ப்போம் பத்தொன்பது பத்தொன்பது மட்டும் இருபத்தேழு இருபத்தேழு எட்டும் முப்பத்தைந்து நாற்பத்து மூன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று மட்டும் ஐம்பத்தொன்பது ஐம்பத்தொன்பது மட்டும் அறுபத்தேழு பன்னிரெண்டு மட்டும் இருபது இருபத்தெட்டு முப்பத்தாறு நாற்பத்தி நான்கு ஐம்பத்து ரெண்டு முப்பது முப்பது மட்டும் முப்பத்தெட்டு நாற்பத்தாறு ஐம்பத்து நான்கு அறுபத்தி ரெண்டு எழுபது இது பொது வித்தியாசம் எட்டை கொண்ட ஒரு எண்கோலம் ஆகும் இப்பொழுது நாங்கள் இவ்வளவு நேரம் பிள்ளைகள் பொது வித்தியாசம் இரண்டு தொடக்கம் ஐந்து வரையிலான எண் எண்கோலங்களை கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் பொது வித்தியாசம் ஆறு தொடக்கம் பத்து வரையிலான எண் கோலங்களை கட்டியெழுப்பது தொடர்பாகவும் தரப்பட்ட எண் கோலம் ஒன்றின் கோலத்தை இனம் கண்டு அவ்வெண்ணை மேலும் கட்டியெழுப்பது தொடர்பாகவும் இன்று கற்றுக்கொண்டோம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்